இஸ்ரோல கேட்ட ஒரு சூப்பரான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கேண்டிலியர் பீம் இருக்கு, கேண்டிலியர் பீம் வந்து லென்த் எல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாயிண்ட் போடும். கேண்டிலியர் பீம் எப்படி தெரியும் நமக்கு, ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு இன்னொன்று பி, இது வந்து கேப்டன் டபிள்யூ வந்து வருதுன்னு சொல்லிட்டாங்க, லோட் ஆக்ட் ஆகுது. மூமெண்ட் ஆக நினைச்சா ஐன்னு சொல்லிட்டாங்க, நியூட்ரல் ஆக்சிஸ் அபவுட் எங்ஸ் பாலிசின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டாக இங்கே தான் வரும். ஸோ ஸ்லோப்பு எங்கே வரும்னா, ஸ்லோப்பு இங்கே தான் வரும். ஸோ ஸ்லோப்புக்கு ஃபார்முலா, ஸ்லோப் வந்து தீட்டான்னு சொல்லுவோம், அது டபிள்யூ எல் ஸ்கொயர் பை டூ இஐ சொல்லுவோம். டிஃப்ளெக்ஷன் வந்து டபிள்யூ எல் கியூப் பை த்ரீ இஐ. ஸோ இது கேப்டன் டபிள்யூ போடணும், டபிள்யூ எல் கியூப் பை த்ரீ இஐ அப்படின்னு சொல்லலாம். டபிள்யூ எல் கியூப் பை த்ரீ இஐ. ஸோ இங்கேயும் எல் ஸ்கியூ இருக்குது, இங்கேயும் எல் ஸ்கியூ இருக்குது, இது ஒன்று எல் கியூப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது கேப்டன் டபிள்யூ அப்படின்னு தான். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஒரு இதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஸ்லோப் வந்து, ஸ்லோப் வந்து ஸ்கொயர் டபிள்யூ கேப்டன் டபிள்யூ, இது எல் ஸ்கொயர் வரும். இங்கே மேலே ரெண்டு இருந்தால் கீழே ரெண்டு வரும். டிஃப்ளெக்ஷன் வந்து மேலே மூணுனா கீழே மூணு வரும். எல் கியூப் த்ரீ. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலா. இதே போல் எல்லாம் எந்த ஸ்லோப்பாக இருந்தாலும், எந்த டிஃப்ளெக்ஷனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் மொத்தம் ஒரு பத்து ஃபார்முலா இருக்கும். பத்து ஃபார்முலா வந்து ஒரு ஒரு ஃபார்முலா வந்து டைரெக்டாக டைரக்ட் கொஸ்டின் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு. வாட் இஸ் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கேண்டிலீவர் கேரிங் யூடிஎல் ஸ்மால் டபிள்யூ பர் யூனிட்லேருந்து. இது வந்து ரேட் ஆஃப் லோடிங் சொல்லுவாங்க. ஸ்மால் டபிள்யூ கேப்டன் டபிள்யூ வந்து லோடு சொல்லுவாங்க, ஸ்மால் டபிள்யூ வந்து ரேட் ஆஃப் லோடிங். ஸ்மால் டபிள்யூ கேப்டன் டபிள்யூக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்மால் டபிள்யூ ஈக்குவல் டு கேப்டன் டபிள்யூ பை எல், இல்லாட்டி கேப்டன் டபிள்யூ ஈக்குவல் டு ஸ்மால் டபிள்யூ இன் எல். இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர், இதோட யூனிட் நியூட்டன், இதோட யூனிட் மீட்டர், இதோட யூனிட் நியூட்டன், நியூட்டன் பர் மீட்டர், இது மீட்டர். ஸோ ரேட் ஆஃப் லோடிங் வந்து இட் இஸ் லோட் பர் யூனிட்ல. ஃபார்முலா படி பார்த்தோம்னா, இது வந்து கேண்டிலீவர் பீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ கேண்டில் பாயிண்ட் லோடாக இருந்து வச்சுங்களேன், இங்கே ரெண்டாக இருந்தால் இங்கே ரெண்டு வரும் கேப்டன் டபிள்யூ. இது டிஃப்ளெக்ஷனில் வந்து இங்கே மூணாக இருந்தால் இதுவும் மூணாக இருக்கும். ஆனால் இங்கே கேண்டில் யூடிஎல்ல வந்து இங்கே மூணாக இருந்தால் யார் வரும், இங்கே நாலாக இருந்தால் இங்கே எட்டு வரும், ரெண்டு மடங்கு வரும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலீவர் பீம் மட்டும் நாலு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, ஸ்லோப்புக்கு டிஃப்ளெக்ஷனுக்கும். இது ஸ்லோப் வந்து டபிள்யூஎல் ஸ்கொயர் பை டூ ஏ பாயிண்ட் ஃபோராக இருக்கும்போது, கேண்டிலீவர் பீம் பாயிண்ட் ஃபோருக்கு டபிள்யூஎல் ஸ்கொயர் பை டூ ஏ, அது டபிள்யூ எல்பி பை த்ரீ ஏ. அகெயின் வந்து அந்த இது ஸ்மால் டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூனா ரேட் ஆஃப் லோடிங் இருந்தாலும் ஸ்மால் டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ எல்பி பை சிக்ஸ் ஏ, ஸ்மால் டபிள்யூ எல் பவர் ஃபோர் பை எயிட்டி ஏ. இது கேண்டிலீவர் பீம் வந்து சிம்பிள் சப்போர்ட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது பதினாறு ஆரம்பிங்க, மேலே இங்கே டபிள்யூ எஸ்கே இருக்கா அதே டபிள்யூ எஸ்கே அப்படியே போட்டுங்க. ஆனால் இங்கே ஆரம்பி பதினாறு சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா எஸ்எஸ் ஞாபகம், ஸ்வீட் சிக்ஸ்டீன் எஸ்எஸ் சிம்பிளி சப்போர்ட்னா எஸ்எஸ் ஞாபகம் ஸ்வீட் சிக்ஸ்டீன். அப்போ சிக்ஸ்டீன் போட்டு அப்போ எல்லாருக்கும் ஈ தான் வரப்போகுது. இது வந்து இங்கே மறுபடியும் டபிள்யூஎல்பியூ தான், பதினாறு மூணு நாற்பத்தெட்டு. ஸோ பதினாறு ஞாபகம் வச்சிங்கன்னா ஸ்வீட் சிக்ஸ்டீனுக்கு பதினாறு ஞாபகம், பதினாறு மூணு நாற்பத்தெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு, இங்கே ஸ்மால் டபிள்யூ எல்பி அப்படின்னு போட்டுருங்க, நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு. இருபத்தி நாலு இன்ட்டு மூணு போட்டிங்க அப்படின்னா, இருபத்தி நாலு இன்ட்டு மூணு போட்டிங்கன்னா என்ன வந்து எழுபத்தி ரெண்டு வரும், நாற்பது எழுபத்தி ரெண்டு வரும். இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு பை அஞ்சு போட்டிங்கன்னா அது எழுபத்தி ஏழு கிட்ட வரும். முந்நூற்றி எண்பத்தி நாலு பை அஞ்சு போட்டிங்கன்னா இது ஒரு ஏழு, இது ஒரு முப்பத்தி நாலு, அப்ராக்சிமேட்டாக அடுத்த வரும். இப்போ இருபத்தி நாலு மூணு மூணாவில் இருக்குதுன்னா அந்த எழுபத்தி ஏழு வரும், இது அஞ்சு பை முந்நூற்றி எண்பத்தி நாலு வச்சுக்கலாம். ஸோ இவன் டபுள் எல் ஃபோர் பை இஏ அப்படி வச்சுங்க, டபுள் எல் பை இஏ. யூடிஎல்னா அந்த மேலே இருக்கணும் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு இவன் ஒருத்தனை ஞாபகம் இங்கே கேப்டன் டபிள்யூ எல்ஸ்கர் பை டூ ஏ. அப்போ இங்கே வந்து ஒரு எல் வந்து தெரியணும், டபிள்யூ எல்பியூ பை த்ரீ, மேலே த்ரீனா த்ரீ. அப்புறம் அந்த ஸ்மால் டபிள்யூ அவன்கிட்ட பார்த்து கேப்டன் டபிள்யூ வந்து ஸ்மால் டபிள்யூ, ஸ்மால் டபிள்யூ எல்பி பை சிக்ஸ்டி எயிட், இங்கே ஒரு எல்லை பிரிக்கணும், ஸ்மால் டபிள்யூ எல் ஃபோர் ஃபோர் பை எயிட்டி நாலு ரெண்டு எட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்வீட் சிக்ஸ்டீன், கேப்டன் டபிள்யூ எல்ஸ்கர் வந்து மேலே பார்த்து கபடிங்க, ஸ்வீட் சிக்ஸ்டீன் வச்சு சிக்ஸ்டீன் ஏ. அப்புறம் டபிள்யூ எல்பி மேலே பார்த்து கபடிங்க, ஏ போடுவீங்க, பதினாறு மூணு நாற்பத்தெட்டு. அப்புறம் நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு, இது வந்து ஸ்மால் டபிள்யூ எல்பி மேலே பார்த்து கேட்குறீங்க இருபத்தி நாலு. இது வந்து இருபத்தி நாலு மூணாவது இருக்கிறப்ப எழுபத்தி ரெண்டு வரும், இது அஞ்சு பை முந்நூற்றி எண்பது எழுபத்தேழு வரும், டபிள்யூ எல்பி போட்டு ஏ. ஸோ எல்லா ஃபார்முலாவும் நான் பார்த்தது ஒரே ஒரு கேள்வி, ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது எட்டு ஃபார்முலா.
ஸோ ஒரு கேள்வியை பார்த்தாலும் எட்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கும் போது எனக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். இப்போ நான் ஒரு சூப்பரான க்வெஸ்சன் கேட்குறேன், டேஷ் தியரம் ஆர் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட். ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பயன்படுத்தி டிஃப்ளெக்ஷனும் ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கிற தியரியை சொன்னவன் யார்? தியரம் சொன்ன ஆய்லரா? சத்தியமா இல்லை, ஆய்லர் வந்து காலம் சம்மந்தப்பட்டவர். ரேங்கேனா? அவரும் கிடையாது, அவரும் காலம் சம்மந்தப்பட்டவர். கார்டனா? அவரும் வந்து காலம் சம்மந்தப்பட்டவர் தான். அப்போ யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிகியானோ அப்படின்றார். கேஸ்டி கிளியானோ தியரம் தான் வந்து எதை பயன்படுத்த, கேஸ்டி கிளியானோ எதை பயன்படுத்தினாருன்னா அவர் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பயன்படுத்தினார். ஏன்னா பேர்லேயே உங்களுக்கு கேஸ்டி கிளியானோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து பெருசாக போட்டுங்க, டீயை வந்து பெருசாக போட்டுங்க. கேஸ்டி கிளியானோவில் வந்து எஸ்டி ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பற்றி பேசினாரு அப்படின்னு ஆசலாம். அவர் என்ன தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனா ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ டு பெண்டிங் மூன் எடுத்துங்க, அதை வந்து ஏ டு பி கண்டுபிடிக்கிறீங்க, எம் ஸ்கொயர் டிஎஸ் பை டூ ஏ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆஸ்பர் தியரம் வந்து டிஃபெக்ஷன் அப்படின்னா இதை வந்து பாசிட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் லோடை பொறுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபெக்ஷன் கிடைக்கும், மூமெண்ட்டை பொறுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். டோ யூ பை டோ டபிள்யூ ஈக்குவல் டு டிஃபெக்ஷன், டோ யூ டூ பை டோ எம் ஈக்குவல் டு ஸ்லோப் அப்படின்றார். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து கேண்டிட் பீம் வந்து வித் பாயிண்டோடு எந்த பாயிண்டோடு இருந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டபிள்யூஎல் ஸ்கொயர் பை டூ ஏ ஸ்லோப், டபிள்யூஎல் க்யூ பை த்ரீ ஏ டிஃப்ளெக்ஷன் அப்படி பார்க்கலாம். இந்த ரெண்டுமே ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் வந்து இந்த பி பாயிண்ட் தான் கண்டுபிடிப்பாங்க. கேண்டிட் பீம் பொறுத்த வரைக்கும் ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் வி ஹேவ் டு கால்குலேட் த, இது வந்து தீட்டா பி, இது வந்து டெல்டா பி. அதே போல் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிட் பீம் கேரிங் யூனியல் வந்து இதுவும் தீட்டா பி டெல்டா பி. ஆனால் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனை சிம்பிளிஃபைட் பீமுக்கு எப்படி வரும்னா, இங்கே வந்து இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா இது டெல்டா வந்து சி இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க, தீட்டா வந்து ஏ பின்ற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. பி இருந்தாலும் ஏ இருந்தாலும் ஒன்றுதான். அதே போல் இங்கே வந்து சிம்பி சவுட் பீன்ஸு பியில் கண்டுபிடிக்கிறாங்க, டெல்டா சியில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு சென்டர் பாயிண்டில் தான் இருக்கும். இப்போ எண்ட் மூமெண்ட் இது கேண்டில் பீம்னால வந்து இந்த இடம் பாயிண்ட் பின்னு வச்சுங்களேன், தீட்டாவும் பி தான், டெல்டாவும் பி தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டு மூமெண்ட்டுங்கிறது எம்எல் பை ஏ வரும், மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து எம்எல் ஸ்கொயர் பை டூ ஏ, ரெண்டுமே ஃப்ரீ எண்டில் தான் நடக்கும். இதுவும் தீட்டா பி தான், டெல்டா பி தான், எனக்கு பண்ண பி இது ஏ. ஸோ ஸ்லோப் வந்து டபிள்யூஎல் ஸ்மால் டபிள்யூஎல் பி பை டுவெண்ட்டி ஃபோர் ஏ, இது ஸ்மால் டபிள்யூஎல் ஃபோர் பை தேர்ட்டி ஏ. மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்டு, கவுண்டர் கிளாக் வைஸ் மூமெண்ட்டு. ஸோ இது வந்து எம்எல் பை டுவெண்ட்டி ஃபோர் ஏ வந்து நமக்கு ஸ்லோப் வந்து பியில் நடக்கும், பியில் கண்டுபிடிக்கணும். ஆனால் டிஃப்ளெக்ஷன் வந்து சி, டிஃப்ளெக்ஷன் வந்து ஜீரோன்ற கருத்திக்கலாம். அடுத்தது சில பெக்குலியரான விஷயத்துக்கு வந்து நம்ம ஸ்லோ பண்ணி டிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ப்ராப்பர்லி கண்டிப்பாக பீம் கேரியிங் கேபிட்டல் டபிள்யூ அட் த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் கூட எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்து டபிள்யூஎல் ஸ்கொயர் பை ஏடிஏ அப்படின்னு சொல்லலாம், டபிள்யூஎல் ஸ்கொயர் பை ஏடிஏ. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபிள்யூ எல் கியூப் பை ஃபார்ட்டி ஏடிஏ அப்படின்றாங்க, ஃபைவ் டபிள்யூ எல் கியூப் பை ஃபார்ட்டி ஏடிஏன்றாங்க. அதே ஃபிக்ஸ்டு பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம் வந்து கேரியிங் பாயிண்ட் ஒடிங்க இருக்குது, அது வந்து ஸ்லோப் வந்து ஜீரோ. ஃபிக்ஸ்டு பீம் வந்து ஸ்லோப் எதுவும் கிடைக்காது. ஆனால் டிஃப்ளெக்ஷன் டபிள்யூ எல் கியூப் பை ஒன் எயிட் டூ ஏ. அடுத்து ஃபிக்ஸ்டு பீம் வந்து இங்கே இருக்குது, இது கேரியிங் யூடிஎல், இங்கேயும் வந்து ஸ்லோப் ஜீரோ தான். ஆனால் இது ஸ்மால் டபிள்யூ எல் பவர் ஃபோர் பை த்ரீ எயிட்டி ஃபோர் ஏ சொல்லுவாங்க டிஃப்ளெக்ஷன். எப்படியே ஸ்மால் டபிள்யூ வந்துன்னா டிஃப்ளெக்ஷனில் எல் பவர் ஃபோர் வந்துடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ரெண்டு சிம்பிளி சப்போர்ட் பீம் வந்து ரெண்டு பக்கம் என் மூணு கொடுத்தா ஸ்லோப் வந்து எம்எல் பை டூ ஏ, டிஃப்ளெக்ஷன் வந்து எம்எல் ஸ்கொயர் பை எயிட்டி ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த விஷயம், இன்ஜினியர் இதில் இருந்தால் ஸ்லோப் மட்டும் தான் வரும், எம்எல் பை டி டிஃப்ளெக்ஷன் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.